ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெண்டு ஸ்டார்ஸோட கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் சரவணன் சிவகுமார், ஜோசப் விஜய், நிக் நேம் இவங்கள சூர்யா அண்ட் விஜய தளபதி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா ஆக்டர், மாடல் அண்ட் ப்ரொடியூசராக இருக்கார். நம்ம விஜய் ஆக்டர், ப்ரொடியூசர் அண்ட் சிங்கராக இருக்கார். ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா உன்னை நினைத்து அப்படிங்கிற ஃபிலிம் மூலமாகவும், நம்ம விஜய் துள்ளாத மனமும் துள்ளும் அப்படிங்கிற ஃபிலிம் மூலமாகவும் ஃபேமஸ் ஆனாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். டேட் ஆஃப் பர்த், நம்ம சூர்யா 23 ஜூலை 1975, விஜய் 22 ஜூன் 1974 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. இப்போ வயசு சூர்யாவுக்கு 47 அண்ட் விஜய்க்கு 48 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ரெண்டு பேரும் புதுசாக நடிச்சிட்ருக்க தளபதியோட பீஸ்ட் படமாகட்டும் அண்ட் சூர்யாவுடைய எதற்கும் துணிந்தவன் படம் வரப்போகுதுங்க. இந்த ரெண்டு படத்தில் நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன், ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா 170 சென்டிமீட்டர், நம்ம தளபதி 178 சென்டிமீட்டர் இருக்கார். வெயிட்னு பார்த்தீங்கன்னா சூர்யா 72 கேஜி, தளபதி 73 கேஜிஸ் இருக்கார். ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பிளாக் கலர்லையும் நம்ம தளபதிக்கும் பிளாக் கலரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஐஸ் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ட் விஜய் ரெண்டு பேர்த்துக்குமே ப்ரௌன் கலரில் தாங்க இருக்குது. அண்ட் நம்ம தளபதியோடைய பீஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் அரபிக் குத்து அப்படிங்கிற சாங் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, இப்போ ட்ரெண்டிங்கே அதுதாங்க. நெக்ஸ்ட் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். நம்ம சூர்யாவுடைய அம்மா நேம் லக்ஷ்மி, விஜயுடைய அம்மா நேம் சோபனா, சூர்யாவுடைய அப்பா நேம் சிவகுமார், நம்ம தளபதி விஜயுடைய அப்பா நேம் சந்திரசேகர். நெக்ஸ்ட் மேரேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. சூர்யா ஜோதிகாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அண்ட் தளபதி சங்கீதா அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க. குழந்தைகன்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு திவ்யா அண்ட் தேவ் அப்படின்னு ரெண்டு பசங்களும், நம்ம தளபதிக்கும் திவ்யா ஷாஷா அண்ட் ஜான்சன் சஞ்சய் அப்படிங்கிற ரெண்டு குழந்தைகள் இருக்குது. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாமாங்க. ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா தி BSBB மெலினியம் ஸ்கூல் கோயம்புத்தூரில் படிச்சிருக்காரு. நம்ம விஜய் ஹிந்து ஹை ஸ்கூல் சென்னையில் படிச்சிருக்காரு. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா லயாலா காலேஜ்லேயும், நம்ம தளபதி விஜய் லயாலா காலேஜ்லேயும் படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா பிசி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் 12th ஸ்டாண்டர்ட் தான் கம்ப்ளீட் பண்ணார். அதுக்கப்புறம் படத்தில் நடிக்க இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால அப்போவே நடிக்க வந்துட்டார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்டரின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா நேருக்கு நேர் அப்படிங்கிற ஃபிலிம் 1997, நம்ம விஜய் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற ஃபிலிம் 1992 சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு பிடிச்சது கமல், நம்ம தளபதிக்கு பிடிச்சது அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் அண்ட் ரஜினி. ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு எப்போவுமே ஜோ தான் பிடிக்கும்னு அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் ரிசாவையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. விஜய்க்கு சிம்ரன். ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பிடிச்ச இடம் கோவா அண்ட் சுவிட்சர்லேண்ட், நம்ம தளபதிக்கு பிடிச்ச இடம் லண்டன் அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பிடிச்சது கர்ட் ரைஸ், பிக்கல், தோசை அண்ட் தாய் குஷைன்ஸ் ஃபுட்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நம்ம தளபதிக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஸ்டாருடைய அதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் சினிமா இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூர்யா பொறுத்த வரைக்கும் லாங் டிரைவ் போகிறது அண்ட் கேம்பிங் பண்ணுறது, நம்ம தளபதிக்கு ஸ்டன்ட், சிங்கிங் அண்ட் டான்ஸிங். டோட்டல் மூவிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூர்யா இது வரைக்கும் 50 மூவிஸில் நடிச்சிருக்காரு அண்ட் 14 ஃபிலிம்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி 64 மூவிஸில் நடிச்சிருக்காரு. சேலரின்னு பார்த்திங்கன்னா சூர்யா ஒரு ஃபிலிம்க்கு 15-50 crore வரைக்கும் வாங்குறாரு. நம்ம தளபதி ஒரு படத்துக்கு 40-120 crore வரைக்கும் வாங்குறாருங்க. அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா கிட்ட 640 crores, நம்ம தளபதி கிட்ட 780 crores இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.